ஹாயோ கைஸ், நான் டபுள்ஸ் எஃப் பேசுகிறேன். என்னுடைய என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் நியூஸ் என்ன, ஃப்ரீ ஃபயர் என்ன வரும் அப்படின்னு பற்றி சொல்ல போகிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் ஏன் பேன் ஆச்சு அப்படி நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் கைஸ். ஓகேவா? ஃப்ரீ ஃபயர் எதுக்கு பேனுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசங்களாம் ப்ளே பண்ணுறது ஃப்ரீ ஃபயர் அதிகமாக, அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் டென்த்து நைன்த்து படிச்சுக்கிட்டு ஸ்கூல் பிள்ளைங்க சாரி ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறது, அதுவும் சரியாக படிக்கிறது இல்லை. சில பேர்லாம் அந்த ஃப்ரீ ஃபயர் ஆண்டு இறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லி நிறைய வீடியோ பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இதனால தான் ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட்டு பேன் பண்ணாங்கன்னு தெரியும் நினைக்கிறேன். சின்ன கொஞ்சம் ஞாபகப்படுத்துறாங்க கைஸ், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃப்ரீ ஃபயர் ஏன் ரிட்டர்ன் பேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போய்ட்டு கவர்மெண்ட் போய்ட்டு அப்பீல் பண்ணாங்க, நாங்கள் திரும்ப ஃப்ரீ ஃபயர் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம், ரிட்டர்ன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வச்சு கேட்டிருந்தாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, கொண்டு வாங்க, ஆனால் இந்த சின்ன சேஞ்சஸ்லாம் மாற்றுவாங்க அப்படிங்கும்போது சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ கைஸ் வந்துருக்கணும்னு தெரியும் நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயரில் போனாலே உங்கள் வயசு எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்கோம், இந்த மாதிரி இமெயில் ஜிமெயில் லாக்இன் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்கோம், நிறையா கேட்குது இப்போலாம். அது ஏன்னா இதனால தான், ஏன்னா 12 வயசுக்கு கீழே விளாடக்கூடாது, அது மாதிரி விளாங்க விளாடணும் அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் அப்ரூவல். அதனால் அந்தமாதிரி வச்சுருக்காங்க வயசு. ஓகேவா? ஃப்ரீ ஃபயர் நீங்கள் இப்படி தான் நீங்கள் ஸ்டார்டிங் உள்ளே போகும்போது, இப்போ ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் நீங்கள் உள்ளே போகும்போது இப்படி தான் கேட்கும், உங்கள் ஏஜ் எத்தனை கேட்கும், நம்ம ஜிமெயில் நம்ம திரும்ப ஃபஸ்ட்டு லாக்இன் பண்ண சொல்லும். ஆனால் கேம் ஐடியா எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் கைஸ். ஓகே, கேம் ஐடியா அது போகுது, அந்த ஐடியா தான் அப்படியே தான் இருக்கும். என்னென்னா திரும்ப லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா வயசு திறன் தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும், அதனால் அவங்க லாக்இன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பார்த்து இப்போட டென்த்து படிக்கிற பசங்க விளாண்டு தான் இருக்காங்க, 12 வயசுக்கு உள்ளவங்க விளாண்டு தான் இருக்காங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகணும், 12 வயசுக்கு மேலே உள்ளவங்க விளாடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டுறாங்க. ஓகேவா? ஏன்னா திரும்ப ஃப்ரீ ஃபயர் பேனாலும் பேனாகும் அப்படின்னு பயம் அவங்களுக்கு திரும்ப இருக்குது. கவர்மெண்ட் பேன் பண்ணிச்சு என்ன பண்ணுறது எனக்கு பயம் ஃப்ரீ ஃபயர் கண்டிப்பாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும் நம்ம பார்த்துட்டாங்க. ஓகேவா? அதனால் ஃப்ரீ ஃபயர் செப்டம்பர் 5 சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏன் வரலாம், இதனால தான் கைஸ், கிட்டத்தட்ட ப்ரீ ரிஜிஸ்டரே கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே சாரி 400 கோடிக்கு மேலே ஏன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து மொத்த ஃப்ரீ ஃபயர் சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திரும்பி கொஞ்சம் சர்வர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, அதனால் ரிட்டர்ன் பேக் விட்றோம், கொஞ்சம் டைம் ஆகும் சொல்லிட்டு 2-3 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் மற்ற யூடியூபர்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அந்த 2-3 வீக் அப்படின்னா நல்லா பார்த்துங்க, 1 மாதத்துக்கே 4 வாரம் தான். 2-3 வீக்குன்னா பார்த்துங்க, எப்படி 1 மாதம் தான் கணக்கு. ஓகேங்களா? எப்படியும் போய் வர்றதுக்கு என்ன குறையாமல் 1 மாதம் 1.5 மாதம் கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தான் பண்ணிருப்பாங்க, ப்ரோ செப்டம்பர் 19 வந்துடும், அடுத்த மாதம் உங்களுக்கு அக்டோபரில் வந்துடும் சொல்லி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படியும் ஃப்ரீ ஃபயர் பேக்காக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக 1 மந்த்து இல்லை 2 மந்த்து கண்டிப்பாக ஆகுங்க. ஓகேவா? ஏன்னா இங்கே வச்சுருக்கிறது ஒரு சின்ன சர்வர் கிடையாது, இந்தியா சர்வர் வந்து மிகப்பெரிய சர்வர், நம்ம தான் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கும், ரேங்க் புஷ் பண்ணுறவங்களாக இருக்கும், டாப் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நம்ம மட்டும் தான் கேஸ். ஓகேவா? நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்கும், இந்தியா சர்வர் தான் அதிகமாக இருக்குது, பிளேயர்ஸும் அதிகமாக இருக்குது, டாப் அப்லையும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ஃபயர் ஒரு ரிட்டர்ன் பேக் ஆகுது அப்படின்னா ரொம்ப கெத்தாக மாதம் உள்ளே கொண்டு வருவாங்க. அதே கட்டத்தில் ஒரு இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டால் ப்ராப்ளம் வரும், பக் ஆகும், அப்படி அந்த பக் விஷயம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? நான் அடிச்சு சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர் வந்து எப்படின்னு 1 மாதம் ஆகும், கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுக்காக சொல்லலாம் வீடியோ நான் போகிறேன் இன்றைக்கி. ஓகேவா? எப்போதும் அப்டேட் வீடியோ தான் போட்டுட்ருப்பேன், இது ஒரு சின்ன ஒரு அப்டேட் வீடியோவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதாங்க நான் கொஞ்சம் போட்டேன். எனக்கு பல தெரியாமல் என்ன பழைய வீடியோ பார்த்து ஏமாந்துட்டு இருக்கேன். ஓகேவா? அதான் வீடியோ போகிறேன், வீடியோ விடாதாங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், பாய் பாய். எனக்கு